இந்த சோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வகையான பாடி பார்ட்ஸ் இருக்கு. ஹியூமன் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு கண்ணு, மூக்கு, காது, கை, கால் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, இந்த சோலுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு பாடி பார்ட்ஸ் இருக்கு. ஹார்ட், அந்த ஹார்ட்டை தான் சொல்றேன். நம்ம கண்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பாடி பார்ட்ஸை வந்து நம்ம ஸ்டேஷன் சொல்லுவோம், அஞ்சு வகையான ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த அஞ்சு ஸ்டேஷனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து கல்புன்னு சொல்லுவோம், QALB கல்பு. ஸோ ஃபர்ஸ்ட் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்பு. ரெண்டாவது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சிறுன்னு சொல்லுவோம், SIR. மூணாவது வந்து சிறே சிர், SIR EHSIR, சிறே சிர். நாலாவது ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஃபா. அஞ்சாவது ஸ்டேஷனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஃபா. நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காட்டுறேன், ஸோ அதில் பாருங்கள் அந்த அஞ்சு ஸ்டேஷனும் வந்து எந்த இடத்துல இருக்குது இந்த ஹார்ட்டில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த அஞ்சு ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன்ஸுக்கு, அதாவது மெயினாக இந்த ஒரு சோல் கான்செப்டுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம்தான் இந்த அஞ்சு ஸ்டேஷனுமே, ஓகேங்களா. இந்த அஞ்சு ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸை பொறுத்து தான் நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஒம்பது வகையான பாயிண்ட்ஸோடைய மையப்பகுதி தான் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு ஸ்டேஷனுமே. உதாரணத்துக்கு சொன்னால் இந்த அஞ்சு ஸ்டேஷனுமே வந்து மேலே சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய சன்னுன்னு வச்சுக்கோங்க. இந்த சோலார் சிஸ்டத்தில் சுற்றி மெர்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோன்னு சொல்லி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள்லாம் சுற்றிட்டு இருக்குல்ல. இது வந்து சூரியனை தன்னையும் சுற்றிக்குது, சூரியனையும் சுற்றி வருது இல்லையா. இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒம்பது பாயிண்ட்டோடைய சென்டர் பாயிண்ட்டு தான் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு ஸ்டேஷன்ஸும், ஓகேங்களா. ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஒம்பது பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, செஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த ஒன்பது பாயிண்ட்டுமே. ஸோ மனுஷனுடைய ஒன்பது டிஃப்ரெண்ட்டான விஷயங்களையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இதோடைய ஒர்க். ஸோ இந்த விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்கும்போது வந்து புதுசாக இருக்கும், என்ன ப்ரோ புதுசு புதுசாக சொல்கிறீங்க, உள்ளார அஞ்சு ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த அஞ்சு ஸ்டேஷனும் ஒம்பது பாயிண்ட்டோட சென்டரில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். இந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெப்த்தான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டார்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு ஸ்டேஷனையும் வந்து கரெக்டாக ஒரு ஜிக்ர் மூலியமாக வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜிக்ர்னா என்னென்னா இறை தியானம்னு சொல்லுவாங்க. அராபிக்கில் வந்து ஜிக்ர்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இறை தியானம்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பரான கைடு, ஒரு குரு இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். பட் பண்ணாலுமே வந்து இதோடைய அந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து குரு இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ தமிழில் வந்து இதை வந்து சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, அராபிக்கில் வந்து இதை லத்தீஃபான்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ஃபைவ் ஸ்டேஷன்ஸ்னு சொன்னல, ஃபைவ் ஸ்டேஷன்ஸ்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் லத்தீஃபான் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு லத்தீஃபா, செகண்ட் லத்தீஃபா, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து லத்தீஃபா, இப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு லத்தீஃபானா ஃபஸ்ட்டு ஸ்டேஷன், செகண்ட் லத்தீஃபானா செகண்ட் ஸ்டேஷன், ஓகேங்களா. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த அஞ்சு லத்தீஃபாவை வந்து ஒரு ஜிக்ர் மூலிமா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும், இதே தியானத்து மூலிமா ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அப்படியே ஆக்டிவேட் பண்ணும்போது அந்தந்த ஸ்டேஷனுக்கு உண்டான அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஹார்ட் வந்து மெல்ல மெல்ல அந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா போதும்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம போதும்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து ரெண்டு பிளேட் பிரியாணி கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க, மீறி போனால் ஒரு மூணு பிளேட் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து ஒரு நேரம் சாப்பிட முடியாது. மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து சாப்பாட்டில் மட்டும்தான், வேறு எதுலேயுமே வந்து அவன் போதும்னு சொல்லவே மாட்டான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சாப்பாடு விஷயத்தை தவிர வேறு ஏதாவது விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆசைகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கார் வாங்குவாங்க, அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் இதை வேற இந்த கார் ரொம்ப பெட்டராக இருக்கே, எப்படா நம்ம இந்த கார் வாங்குவோம், இப்படி அந்த ஆசைகள் வந்து நம்மளுடைய எண்டு வரைக்கும் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. இது வந்து என்லெஸ்ஸாக போகும், இது வந்து நம்ம லைஃப்பை வந்து வேற ஒரு திசைக்கு கொண்டு போகும். ஸோ இதை வந்து பக்குவப்படுத்துறதுக்கும் இதை வந்து நம்ம ஒரு நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வரத்துக்கும் தான் இந்த மாதிரி ஜிக்ர்ஸை வந்து நம்ம வந்து லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. இப்படி இந்த ஜிக்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா
மனுஷனுடைய ஆசை அப்படியே அடங்கிரும். தேவையில்லாத ஆசைகள்னு வச்சுக்கோங்களேன், தேவையுள்ள ஆசைகள் வேற, அதாவது நம்ம தேவைக்காக பண்றதுக்கும் தேவையில்லாம என்கிட்ட காசு இருந்தா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைகள் வந்து அந்த ஒரு எண்ணங்கள் வந்து வராம தடுத்துரும். இது வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல. ஏன்னா நம்ம ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும், நமக்கு ஏன் இதை கிடைக்கல, இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் நம்ம மைண்ட் தாட் போவோம். ஸோ இப்படி போக 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 பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இந்த கெட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வேலையை காட்டும். அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான், இந்த மாதிரி பண்ணனால்தான் அவனுக்கு அது கிடைச்சிது, நீயும் அதே மாதிரி பண்ணு. இந்த ஷைத்தான் இந்த ஜின்னுங்கள்லாம் இது உள்ளார போ வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஜிக்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட ஸ்பிரிட்ஸ் எதுவுமே உங்கள் கிட்ட வராது. ஸோ நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பீங்க. ஸோ இப்படி சேஃப் ஜோனில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்ட ஜின்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் போயிடும். உங்கள் மேலே டார்கெட் வச்சு உங்களை வந்து அட்டாக் பண்ணணும், உங்களை ஏதாச்சும் பழிவாகணும்னு சொல்லி வெளியே சுற்றிட்டு இருந்தாலும் அதுங்களால உங்கள் கிட்டே வர முடியாது. இதுதான் வந்து இந்த ஜிக்கருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஜிக்கரில் பொதுவாக எந்த ஜிக்கர் பண்ணாலுமே வந்து பேட் ஸ்பிரிட்ஸ் வந்து கிட்ட வராது. ஆனால் அதுங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது, இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் பின்னாடியே சுத்தம். இதெல்லாம் நீ எதுவும் செஞ்சிடக்கூடாது. இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னையவே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வேலைகள் பண்ணோம். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்து நானே இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக அது இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஜிக்ர் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஒரு கைடு வேணும்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த கைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் ஆஃப் லைட், அந்த ஒளிமயமான அந்த ஒரு உலகத்துக்குள்ளார வந்து இந்த ஜிக்ர் மூலியமாக நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு குருநாதர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இந்த ஜிக்ர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கல்புன்னு சொல்லுவாங்க. இந்த கல்புங்கிறது எங்கே இருக்குன்னா இப்போ லெஃப்ட் சைடு ஷர்ட் பாக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஷர்ட் பாக்கெட்டுக்கு கொஞ்சம் கீழே, வீடியோ தெரியுமா தெரியல இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ கீழே இதுதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் கல்புங்கிறது. இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் நேராக இருக்கிறது தான் செகண்ட் ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் வந்து ட்ராவல் ஆகும். இந்த ஜிக்ர் பண்ணும்போது அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகும். அதாவது சொன்னோன்னா கல்புங்கிற ஸ்டேஷன்லேருந்து, கல்புங்கிற லத்தீஃபாலேருந்து சிறுங்கிற லத்தீஃபாவுக்கு வந்து ட்ராவல் ஆகும். வீடியோவில் வந்து ஆப்போசிட்டாக தெரியுதா அப்படின்னு தெரியல, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறேன். உங்களுடைய லெஃப்ட் சைடு கீழே, இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன், ரைட் சைடில் இருக்கிறது செகண்ட் ஸ்டேஷன். அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு நேராக மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது மூணாவது லத்தீஃபா, இது நாலாவது லத்தீஃபா, சென்ட்ரு பாயிண்ட். இது நாலுக்கும் சென்ட்ரு இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து அஞ்சாவது லத்தீஃபா.